ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேட்கலாமில் இருக்கிற 7th எக்ஸைஸ், லீனியர் அண்டு சர்க்குலர் இன்டர்பலேஷன் இன் டேர்னிங் மிஷின். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனலில் பேசிக் கேட்கம் லேப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 6 வீடியோ போட்டுருப்பேன்ப்பா, அது 6 பேசிக் வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் அப்புறம் நம்மளுடைய காம்போனன்ட், இந்த மாதிரி தான் உருவாக்கணும். இதில் இதோட ரா மெட்டீரியல் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 32 mm டயாமீட்டர் இருக்கும். அப்போ அந்த 32 mm நம்ம என்ன கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 30 24 16 இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணோம். நம்ம நார்மலாக நீங்கள் லேத்தில் பண்ணீங்க அப்படின்னா 1 mm குறைப்பீங்க, 32 ஃபஸ்ட்டு 1 mm குறைச்சி 31 மாற்றுவீங்க, அப்புறம் 30 மாற்றுவீங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டா போகணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு எம்எம் குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாத்தையும் நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேர்னிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம இங்கே நிறையா டேர்னிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நேம் என்ன அப்படின்னா மல்டிப்புள் டேர்னிங். ஸோ அந்த மல்டிப்புள் டேர்னிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடு யூஸ் பண்ணுவோம். அந்த கோடு என்ன அப்படின்னா இதுதான்ப்பா, இங்கே ப்ளூ கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். மொத்தம் இதில் வந்து 3 பிளாக் இருக்கும், G71, G71, G70. ஸோ G71 அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மல்டிப்புள் டேர்னிங் சைக்கிளை கால் பண்ணுறேன்னு அர்த்தம். இதில் U1.0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டூலானது ஜாப்பில் 1 mm ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. டயாமீட்டரில் 1 mm வேலையாக நம்ம குறைச்சிட்டே போகிறோம், அதுக்காக தான் U1.0. R1.0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டூல் எத்தனை நேரம் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு டைமு. G71 U0.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த யூங்கிறது டயாமீட்டர் குறிக்குது, டயாமீட்டர் ஒரு 0.5 mm நம்ம வந்து மிச்சம் வச்சுருப்போம், எதுக்காக அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக. W அப்படிங்கிறது லென்த்தை குறிக்கிறது, லென்த்லேருந்து நமக்கு எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம சேவ் பண்ணி வைக்க தேவையில்ல, அதனால் 0.0 கொடுத்துட்றோம். PQF F Pங்கிறது என்ன அப்படின்னா இங்கிற ஸ்டார்ட் பிளாக்கு, Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சைக்கிள் எங்கே முடியுது அதோட எண்டு பிளாக், ஓகேங்களா. P வந்து நமக்கு இதுக்கு அடுத்த லைனே தெரியும், பட் Q வந்து ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரணும்னு சொல்ல முடியும், ஓகேங்களா. இப்போ நான் அந்த மல்டிபிள் டேர்னிங் சைக்கிளை க்ளோஸ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன கூட அப்படின்னா G70 U0.0 அப்படின்னா அதாவது யூனா டயாமீட்டரா, அதில் 0.5 mm நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மெட்டீரியல் வச்சுருந்தேன், எதுக்காக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, அதான் நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன், சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது W லென்த்தில் நான் எதுவுமே வைக்கல, அதில் இங்கேயும் 0.0 கொடுத்துடலாம். PQF இதெல்லாமே சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குரூவ் இங்கே போடுவோம்ப்பா, ஓகேவா. அந்த குரூவுக்குரிய பிளாக் வந்து 2 இருக்கும்ப்பா. ஃபர்ஸ்ட் பிளாக்கில் G75 R1.0 அப்படின்னா குரூ பண்ணிட்டு டூல் வந்து எத்தனை தடவை ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து ஒரு டைம்லேயே உள்ளே இறங்கிட்டு வெளியே வந்ததுனால நம்ம 1.0 கொடுத்தோம் அப்படின்னா டூல் ஒரே ஒரு டைம் தான் ரிட்டர்ன் வரும், ஓகேங்களா. அடுத்து G75 X அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குரூவோட ஃபைனல் டயாமீட்டர், இதானே குரூ பண்ணியிருக்கிறது, இதோட ஃபைனல் டயாமீட்டர் என்ன 16, ஸோ அதுதான் X 16. W அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட லென்த்து இங்கே எவ்வளோ இருக்கு 5 இருக்கு, ஓகேங்களா. அப்போ நான் இங்கே வந்து 0.0 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற குரூவ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டயாமீட்டர் நான் 5 அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த டூலை மட்டும் உள்ளே இறக்கிட்டேன் அப்படின்னா இந்த குரூவோட டூல் என்னது 5 mm, அப்போ உள்ளே இறக்கிட்டேன் நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 5 mm கிரியேட் ஆகும், அதனால தான் இங்கே என்ன பண்ணிக்க அப்படின்னா W 0.0 கொடுத்துருக்கேன். அடுத்தது PQF, பி வந்து எப்போதுமே 1000 தான் போடுவோம், கியூவும் எப்போதும் 1000 தான் போடுவோம், F 100. ஸோ P9 என்ன அர்த்தம், 1 mm மீன் இசட் ஆக்சிஸ், க்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 mm மீன் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ அந்த ரேஷியோவில் அது போயிட்டுருக்கும், ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணுறது அது. ஓகேப்பா, ஸ்டார்டிங்கில் இங்கே ப்ரௌன் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்கும் எண்டுலையும் சில லைன் சேமாக இருக்குன்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அந்த லைன் தான் இந்த லைன் எல்லாமே, அந்த வீடியோ பாருங்கள், காமன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசிக் வீடியோ இருக்கும், அதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியும், ஓகேங்களா. ஸோ இதை என்ன சொல்லியாச்சு, இது பேர் தான் என்ன அப்படின்னா மல்டிபிள் டேர்னிங் சைக்கிள் சொல்லுவோம். இதுக்கு இன்னொன்று தான் என்ன அப்படின்னா ஸ்டாக் மூல் சைக்கிள், ஓகேப்பா. டூவில் ஃபஸ்ட் நான் எங்கே வைப்பேன் அப்படின்னா கரெக்டாக இந்த நம்மளோட ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாபோட இந்த கார்னர் பாயிண்ட், அதாவது ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு 32 mm இப்படி இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்குமா, பென்சிலோ லைன் போட்டுங்க தெரியுதுங்களா இந்த லைன். ஸோ இதுதான் நம்ம நார்மல் ஜாப் ஸ்டார்டிங்கில் இருக்கும் நம்ம ரா மெட்டீரியல். இந்த கார்னர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு நான் டூலை கொண்டு போய் பட் பண்ணுவேன், ஓகேங்களா. அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸில் டயாமீட்டர், எக்ஸ்னா டயாமீட்டர் 32, இசட்டில் என்ன அப்படின்னா 0. ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் டூலை கொண்டு வந்து வைப்பேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் 0 0, எக்ஸில் 32, இசட்டில் 0.0. ஸோ இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பாயிண்ட்லாம் நோட் பண்ணியிருப்பா, 1 2 3 4 5 இந்த மாதிரி பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பேன். இந்த பாயிண்ட் எல்லாமே
பாயிண்ட் எப்படி நோட் பண்ணுறது, இதில் இருக்க வேல்யூலாம் எப்படி நோட் பண்ணுறதுங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சிஸ் செலெக்ஷன் அண்ட் பாயிண்ட் மார்க்கிங்னு பேசிக் வீடியோவில் இருக்கும், அதை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ இங்கேருந்து நான் டூலை இங்கே கொண்டு வரப்போகிறேன். இங்கேருந்து இங்கே டூலை வெறுமனே தான் நகர்த்துறேன். அப்போ ஜி ஜீரோ ஜீரோங்கிற கோடு இந்த இடத்துல எக்ஸில் ஜீரோ, இசட்டில் ஜீரோ. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சு. அடுத்தது இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட் போகிறேன். இது வந்து என்ன அப்படின்னா சர்க்குலர் இன்டர்பிரேஷன். என்ன அது அப்படின்னா கவுண்டர் கிளாக்வைஸ். ஓகேங்களா? அப்போது அதுக்கு என்ன கோடு அப்படின்னா ஜி ஜீரோ த்ரீ. இப்போ ஜி ஜீரோ த்ரீ எக்ஸில் பதினாறு, இசட்டில் மைனஸ் எட்டு, ஜி ஜீரோ டூ, ஜி ஜீரோ த்ரீ கொடுக்குறப்ப கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ கொடுக்கணும். ஓகேங்களா? ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 8.0. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ டூல் இங்கே இருக்குது. இங்கேருந்து செகண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போகுதுங்களா? இங்கே போகுது. இப்போ இங்கேருந்து நான் இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு என்ன கூட யூஸ் பண்ண அப்படின்னா ஜி ஜீரோ ஒன். ஏன்னா அது என்ன அப்படின்னா லீனியர் இன்டர்பிரேஷன். இந்த இடத்துல இங்கே வந்து டூல் நிற்குது. ஸோ ஜி ஜீரோ ஒன்று, எக்ஸில் பதினாறு, இசட்டில் மைனஸ் 22. ஓகேங்களா? அடுத்தது இங்கேருந்து இங்கே டூல் ட்ராவல் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா சர்க்குலர் இன்டர்பிரேஷன். அப்படின்னா இந்த இடத்துல என்ன கோடு, ஜி ஜீரோ டூவா ஜி ஜீரோ த்ரீயா, அது யோசிக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா கிளாக்வைஸ். இதான டூல் போவோம். அதனால் என்ன அப்படின்னா ஜி ஜீரோ டூ, எக்ஸில் 24, இசட்டில் மைனஸ் 26. கண்டிப்பாக ரேடியஸ் கொடுக்கணும். இங்கே ரேடியஸ் கொடுக்கல அப்படின்னா அப்படியே கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் என்ன அப்படின்னா 4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கேருந்து நல்லா கவனிங்க. அடுத்து நான் இங்கேருந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் நான் இங்கே நோட் பண்ணல, இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் தான் எடுப்போம். இது வந்து என்ன ஆக்சுவலாக குருவிங். நம்ம ஃபஸ்ட்டு ஜாப் வந்து இங்கேருந்து இப்படி டூல் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி இப்படி கொண்டு போய் முடிச்சிருவோம். ஓகேங்களா? முடிச்சுட்டு கடைசியாக தான் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இங்கே குரூப் போடுங்க. அதனால் இங்கே இருக்க பாயிண்ட்டை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து டைரெக்ட் எங்கே போயிடும், டூல் இங்கே தான் போவோம். இதை நான் இந்த ஸ்லாட் வந்து நம்ம கடைசியாக எடுப்போம் குரூவில். ஓகேவா? சரி. இப்போ இங்கேருந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் போகுது. இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக டூல் நகருது. அது கோடு ஜி ஜீரோ ஒன்று, எக்ஸில் 24, இசட்டில் மைனஸ் 41. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கேருந்து மேலே, இது என்ன அப்படின்னா அதே ஜி ஜீரோ ஒன்று தான், எக்ஸில் 30, இசட்டில் மைனஸ் 41. ஸோ அடுத்தது 6லேருந்து 7. ஸோ இங்கேருந்து இங்கே நேர்கோடு. ஸோ லீனியர் இன்டர்பிரேஷன். கோடு வந்து ஜி ஜீரோ ஒன், இங்கே இந்த இடத்துல எக்ஸில் 30, இசட்டில் மைனஸ் 51. ஓகேப்பா? ஸோ டூல் வந்து இந்த இடத்துல நிற்குது. ஸோ கடைசி நம்ம இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் தான், நோ ப்ராப்ளம். இங்கேருந்து நம்ம அடுத்தது எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஒன்று பண்ண பார்த்தீங்களா, ஜாப்பை பட் பண்ணிடும் கரெக்டாக இந்த இடம். இந்த இடத்துல தான் டூலை கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், இங்கேருந்து நான் இங்கே டூலை வெறுமனே நடத்திருக்கேன். அப்போ ஜி ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற கோடு இந்த இடத்துல எக்ஸ் 32, இசட்டு 0.0. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இந்த இது. ஓகேங்களா? சரி, முடிஞ்சு. இப்போது ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அது ஒரு ஒரு எம்எம்மாக நமக்கு கொடுத்து நம்ம ஃபைனல் ப்ரொஃபைல் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டேன். மல்டிபிள் டேர்னிங் சைக்கிளை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஜி 70ங்கிற கோடு, யூ 0.0 என்ன சொல்லியாச்சு, பினிஸ் எடுத்துரும். அந்த 0.5 mm எடுத்துரும். டென்த்தில் எதுவுமே நான் வைக்கல. பி கியூ எஃப் இதெல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்து நம்ம குருவிங் பார்ப்போம். ஸோ குருவிங் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒரே டூல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். இப்போ நம்ம இங்கே குரூவ் போடுறதுக்கு குருவிங் டூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு டூலேருந்து இன்னொரு டூலுக்கு மூவ் பண்ணுறப்ப நம்ம என்ன கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனல் ஸ்டாப், அதாவது M01 யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், டூலை சேஞ்ச் பண்ணும். அதுக்கு என்ன கூட அப்படின்னா M06 டூல் நம்பர் போடணும். ரெண்டா டூலாக மூணா டூலானு. ஓகே, நமக்கு இங்கே செகண்ட் டூல் தான். அதனால் M06T02. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டூல் எங்கள் கடைசி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நம்ம குரூப் பண்ணுறப்ப நான் இங்கே இருக்க டூல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து குரூப் போகிற மத்திய அந்த எண்டு பாயிண்ட் இதுக்கு நேராக கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டணும், கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அதான் டூல் இங்கேருந்து அப்படியே நேராக கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த குருவோட இந்த எண்டு இருக்கு பார்த்திங்களா, இங்கே நிப்பாட்டணும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னப்பா, இங்கே எக்ஸில் அதே 32 தான், இசட்டில் மட்டும் என்ன வரும், கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே மைனஸ் 41 வரும். ஓகே, அப்போ எக்ஸில் 32, இசட்டில் மைனஸ் 41. இங்கேருந்து இங்கே வெறுமனை தான் டூல் நகர்த்திருக்கேன். அப்போ ஜி 00 அப்படிங்கிற ஒரு கோடு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஜி 00, எக்ஸில் 32, இசட்டில் 41. ஸோ இங்கே நிப்பாட்டி டூலை அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டூல் உள்ளே இறக்கி குரூப் பண்ண போகிறேன். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு இதான்ப்பா பிளாக். ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குருவிங் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிளாக் கொடுக்குறப்ப ஃபுல்லாக குரூவ் ஆயிடும். ஆயிட்டு கடைசி இங்கே போய் நிற்கும். இந்த எண்
230லேருந்து N270 வரைக்கும். இது ஃபுல்லாகவே இந்த காமெண்ட் செக்ஷனத்தில் பார்த்தீங்களா, முடிவு போகிறப்ப நமக்கு ஒரு சில லைன் காமனாக சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் பாதி லைனும் முடிகிறப்ப பாதி லைனும் காமனாக சொல்லியிருந்தேன், அந்த செட்டு தான் இந்த செட். ஓகே, M05 அப்படிங்கிறது ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறோம், M05 கூலண்டை ஆஃப் பண்ணுறோம், M30 ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.